ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. காவிரி நீர் விவகாரம் சென்னை கோட்டையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவை ஆலோசனை. புதுக்கோட்டை அருகே விபத்தில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 9 பேரை பலிவாங்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் கைது. புதுக்கோட்டை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரங்கல். இந்திய எல்லையில் ஊடுருவும் முயற்சி முறியடிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு. பிரதமர் பதவியை கைப்பற்றிவிடலாம் என நரேந்திர மோடி பகல் கனவு காண்பதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேச்சு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போக்கிலிகளை கண்காணிக்க 7 பேர் கொண்ட தனிப்படை அமைப்பு, காவல் கண்காணிப்பாளர் தகவல். கடலூர் மாவட்டத்தில் 2 இடங்களில் குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தம், பெற்றோர்கள் மீது வழக்கு. கரூரில் 100 நாள் வேலை திட்டத்தில் குறைந்த கூலி வழங்கப்படுவதாக புகார், பெண்கள் திடீர் சாலை மறியல். உத்தரப்பிரதேசம் அருகே புகை வெளியானதை அடுத்து ஓடும் தொடர்வண்டியில் இருந்து குதித்த 5 பேர் உயிரிழப்பு. லண்டனில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணி நிதான ஆட்டம். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.